ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஈபி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வந்து வெஜ்ஜு பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஆப்பத்துக்கு பண்ணுறேன். ஆப்பம், இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. இதில் வந்து ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட போகிறதுல. இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு, இதில் போட்டுடலாம். என் ரீஃபண்ட் ஆயிலும் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம குருமானாவே தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒன்று சின்ன சின்ன துண்டு போடுங்க போதும். இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. பட்டை கிராம்பு, ஏலக்காய், நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட போட்டுடலாம். வதக்கவெல்லாம் தேவையில்லை. அடுப்ப சிம்மில் வச்சுருக்கேன் நல்லா. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூனு. கூட ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாவும் 1-2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ ரொம்ப வதங்க தேவையில்லை, ஆனியன் வந்து கலர் மாறக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வதங்கினாலே போதும். சிம்மில் வச்சுருக்கோம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது கூட வந்து நான் 1 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸில் 1 உருளைக்கிழங்கு, 5-6 பீன்ஸு, 1 பெரிய கேரட்டு. இவங்க கூட பச்சைப்பட்டாணி இருந்தால் போடுங்க. இப்போ என்கிட்ட பச்சைப்பட்டாணி இல்லாதனால போடல. இல்லைன்னா இதுக்கு 5 காய்கறி போடலாம். பச்சைப்பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு. இப்போ நான் 1 கைப்பிடி அளவுக்கு காலிஃப்ளவர் இதையும் நிறைய போட்டுறேன். 1 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்கட்டும் இந்த காய்கறிங்க. நான் ஈஸியாக இருக்கட்டும் குக்கரில் பண்ணுறேன், பட் பாத்திரத்தில் கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் காய்கறியை கொட்டி 1 நிமிஷம்தான் ஆச்சு. தண்ணி ஊற்றிடலாம். இது தண்ணி குழம்பு வேணுங்கிற அளவுக்கு, காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்துவிட்டு காய்கறியை கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இது கூட இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுறேன். நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இப்போ நல்லா கொதித்து வெந்து வரட்டும், காய்கறி வேகணும். ஈஸியாக செஞ்சிடலாம். நான் யூஸ்வலாக இந்த இது வந்து பாயா வந்து பாயா ஒயிட் குருமா ரெண்டுமே மோஸ்ட்லி சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாம் தான் செய்வேன். நல்லா காய்கறிங்க வேகட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடுப்பை சிம்மில் வச்சு சிம்மிலேயே காய்கறியை வேக வைக்க போகிறேன். ஃபுல்லாக சிம்மில் வச்சால் தான் தண்ணி சுண்டாது, உப்பு காய்கறிகளை ரொம்ப ஏறாது. சிம்மில் வச்சு அப்படியே வேக வச்சுக்கலாம். வேகட்டும். நான் குக்கர் முடிவு இப்போ அப்படியே ஒன்றிச்சு தான் வைக்கிறேன், ஃபுல்லாக மூடலை, சும்மா அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம 1 பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். இதில் வந்து நான் 5-6 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு மூணும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இது கூடயே இது கூட பாருங்கள், 1 பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, மூணையும் இதோடையே சேர்த்திக்கலாம். இது தேங்காய் பாருங்கள், நான் 1 சின்ன மூடியில் பல்லு பல்லாக போட்டிருக்கேன். இந்த தேங்காயும் அதோட சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். எனக்கு 4 பேர்த்துக்கு போதுங்கனால இந்த அளவுக்கு தேங்காய் போடுறேன். சின்ன மூடி தேங்காய் தான் போடுறேன். இதையும் அதோட போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எவ்வளோ நைஸாக இருக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, கேரட்டும் வெந்துருச்சு, பீன்ஸும் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்து, ஏன்னா இப்போ போடுறோன்னா கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ போடுறோம். 1 கலர் கலந்துட்டு 1 கொதிக்கிட்டோம். நம்ம இப்போ தேங்காய் அரைச்சிடுச்சிட்டோம். எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும்.
அப்போ தான் வந்து உங்களுக்கு குருமா மாதிரி இல்லாமல் பாயா மாதிரி இருக்கும். நம்ம குருமானா ஒரு 80% அரைச்சோம்னாவே போதும், பாயாங்கும் போது நல்லா நைஸாக அரைச்சோம்னா தான் சேர்ந்து காயோடு வரும். பாயா சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு இதுலேயே ஊற்றிடுவோம். இப்போ தேங்காய் அரைச்சதை ஊற்றியாச்சு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. கொதிச்சு வந்த உடனேயும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொத்தமல்லியில் தூவி குழம்பு இறக்கிடலாம். இப்போ சர்வ் பண்ணால் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.